ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதாப் ராஜ். இந்த பதிவில் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸலை எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 20+ ஷார்ட்கட்ஸை பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஒர்க்கும் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், நம்மளோட வேலையும் சீக்கிரம் முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+ அப் ஆர் டவுன் ஏரோ. இந்த ஷார்ட்கட்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு சில டேட்டாஸ் எடுத்திருக்கேன். இந்த எக்ஸ்டர்னல் ஃபைல் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அது மூலிமா அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி இங்கே நாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். Ctrl+ அப் ஏரோ டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட்லேருந்து நம்ம எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு என்னோடய செல் இப்போது C5 இருக்குது. இந்த சி ஃபைலிருந்து நான் Ctrl+ ஏரோ கிளிக் பண்ணும்போது என்னோடய கடைசி டேட்டாவுக்கும் வந்துடுது, அதாவது C201 இருக்க டேட்டாவுக்கும் வந்துடுது. இன்னொரு தடவை அதே டவுன் கீயை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா Ctrl+ டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணும். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த எக்ஸல் ஷீட் 1 ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இதனோட லாஸ்ட்டு ரோக்கு வந்துடும். ஸோ இப்படி உங்களால் லாஸ்ட் ரோக்கு வரணும், ஏதாவது ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க, அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோவோ அப் ஏரோவோ அழுத்துனீங்க அப்படின்னா உங்களால் லாஸ்ட் இல்லைனா ஃபஸ்ட் ரோக்கு வர முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது Ctrl+ ரைட் ஆர் லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணால் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். நான் C5 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது Ctrl+ ரைட் ஏரோ அழுத்தும் போது என்னோடய கடைசி காலமுக்கு போயிடும், அதாவது டேட்டா இருக்கிற கடைசி காலத்துக்கு போயிடும். அதே இன்னொரு தடவை Ctrl+ ரைட் ஏரோ அழுத்தினேன் அப்படின்னா நம்மளோட எக்ஸல் ஷீட்டோட மேக்ஸிமம் காலம் என்ன இருக்கோ அந்த காலமுக்கு போயிடும். இப்போது XFD அப்படிங்கிற கடைசி காலத்துக்கு வந்திருக்கு. இதுவே Ctrl+ ரைட் ஏரோ அழுத்துனீங்கன்னா உங்களோட டேட்டாவோட கடைசி காலத்துக்கு வந்திருக்கும். இன்னொரு தடவை இந்த கண்ட்ரோல் ரைட் ஏரோ அழுத்தும் போது நம்ம டேட்டாவோட ஃபஸ்ட் காலம் என்ன இருக்கோ அதுக்கு வந்துடும். இன்னொரு தடவை அதே மாதிரி கண்ட்ரோல் ரைட் ஏரோ அழுத்துனீங்கன்னா அந்த ஷீட்டோட ஃபஸ்ட் காலம் என்ன இருக்கோ அந்த காலத்துக்கு வந்துடும். அடுத்ததான் நம்ம எக்ஸலில் பார்க்க போகிற ஷார்ட்கட் Shift+Ctrl+Space அழுத்துனா இந்த டேட்டாவில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது C6 செல்லை செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த செல்லில் இருக்க ரோவை நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை இந்த கர்சரை கொண்டு போய் 6 லைனில் வச்சு நான் செலக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த இடத்துல இந்த செல்லை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Shift+Space கொடுத்தீங்கன்னா உங்களோட என்டையர் ரோவுமே ஈஸியாக செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு Ctrl+Space கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் காலமுமே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் Ctrl+Shift+ ஏரோ கீஸ். நமக்கு ஏரோ கீ ரைட் லெஃப்ட் அப் அண்ட் டவுன்ட்டு இருக்கும். இந்த ஏரோ கீஸை யூஸ் பண்ணும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் B5 அப்படிங்கிற செல்லை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+Shift+ டவுன் ஏரோ அழுத்தும் போது அந்த காலமில் இருக்க என்டையர் டேட்டாவும் எனக்கு செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி Ctrl+Shift+ ரைட் ஏரோ அழுத்தினேன் அப்படின்னா என்னோடய டேட்டா ஃபுல்லாகவே இப்போது செலக்ட் ஆகிருக்கும். இப்போது இதை நீங்கள் காப்பி பேஸ்ட் எங்கே வேணாலும் பண்ண முடியும். Ctrl+C அழுத்தி Ctrl+V அழுத்தினீங்கன்னா எங்கே வேணாலும் காப்பி பேஸ்ட் ஆகும். இப்போது இந்த செலக்ட் ஆன டேட்டாவிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு காலம் ரோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது Shift+Key அழுத்திட்டு லெஃப்ட் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த காலம் வந்து செலெக்ஷன்லேருந்து எலிமினேட் ஆகிட்டே வரும். அதே மாதிரி எனக்கு ரோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அதே ஷிஃப்ட் அழுத்திட்டு அப் ஏரோ அழுத்திட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ரோ வந்து செலெக்ஷன்லேருந்து எலிமினேட் ஆகிட்டே வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போது எனக்கு ரோஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டவுன் ஏரோ ஷிஃப்ட் அழுத்திட்டே அழுத்தினீங்க அப்படின்னா உங்களால் அந்த ரோஸை செலக்ட் பண்ண முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+Plusனா என்ன ஆக போதுன்னோ Ctrl+Minus கீ அழுத்தினா என்ன ஆக போதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு இந்த டேட்டாவுக்கு நடுவில் ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா Shift+Space அழுத்தி இந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+Plus அழுத்தணும் அப்படின்னா எனக்கு புது ரோஸ் எம்டி ரோ வந்து இன்சர்ட் ஆகும். அதுவே எனக்கு காலம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதே Ctrl+Shift+Plus அழுத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக எம்டி காலம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போது எனக்கு இந்த எம்டி காலம் ரோ வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் Ctrl-Minus அழுத்தம்னா போதும், ஏற்கனவே க்ரியேட் ஆன அந்த எம்டி காலம் வந்து டெலீட் ஆகிடும். எகெயின் இந்த ரோ எனக்கு வேண்டாம்னு நினைக்கும்போது ஜஸ்ட் Shift+Space அழுத்துங்க இந்த எம்டி ரோவில் வச்சுட்டு. அதுக்கப்புறம் Ctrl-Minus அழுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த எம்டி ரோ எல்லாமே போயிடும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் வி ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் டி ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர். ஒரு டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி எழுத்தி கண்ட்ரோல் வி கொடுக்கலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேட்டாஸ் வந்து எங்கே வேணாலும் காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏற்கனவே மேலே இருக்க டேட்டாவை கீழே கொண்டு வரணும் அப்படின்னா ஈஸியாக கண்ட்ரோல் டி அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கொடுத்தா போதும், டைரெக்டாக மேலே இருக்க டேட்டாஸ் வந்து எனக்கு காப்பி ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடில் இருக்க டேட்டா ரைட் சைடில் எனக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா, இப்போது நார்த் ஈஸ்ட்னு இருக்குது, அதை கண்ட்ரோல் ஆர் மூலிமா என்னோடய ரைட் சைடுக்கும் கொண்டு வர முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஹேஷ் ஆரல்ஸ் டாலர் ஆரல்ஸ் பர்சன்டேஜ் ஆரல்ஸ் ஒன். இதெல்லாம் வரும்போது நமக்கு என்னென்ன சேஞ்சஸ் இதில் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த டி காலத்தில் பார்த்திங்கன்னா இன்வாய்ஸ் டேட்டுன்னு இருக்குது. இந்த இன்வாய்ஸ் டேட்டை நான் டைரெக்டாக இந்த மாதிரி நம்பர்ஸ் இல்லாமல் எனக்கு ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த ஹேஷ் கீ அழுத்தும் போது எனக்கு மந்தோட ஷார்ட்கட் என்னவோ அது வந்துடும். அதாவது 14 January 2021 அப்படின்னு வந்துடும். இதுக்கு முன்னால் 14 1 21 அப்படின்னு நம்பர்ஸாக இருந்தது, அதுக்கு பதிலாக இப்போது மந்தோட ஷார்ட்கட்டை ஈஸியாக கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் டாலர் சிம்பிள் எனக்கு வேணும், யூனிட் சோல்டுன்ட்டு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஏற்கனவே டாலர் சிம்பிள் இருக்குது. இந்த டாலர் சிம்பிள் இப்போது இல்லை அப்படின்னா டைரெக்டாக நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் மறுபடியும் அந்த 4 டாலர் சிம்பிள் அழுத்தணும்னா எனக்கு ரூபியா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது டைரெக்டாக நம்ம ஜென்ரலில் போயிட்டு வெறும் நம்பர்னு கொடுத்தோம்னா நம்பர் மட்டும் இருக்கும், டோட்டல் சேல்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா வெறும் நம்பர்ஸில் மட்டும் இருக்கும். இப்போது இதில் எனக்கு டாலரோவோ இல்லை ரூபியாயோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் அந்த டாலர் சிம்பிள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இப்போ ருபி ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால எனக்கு ருபி வந்துருச்சு. அதர்வைஸ் அங்கே கரன்சியில் போயிட்டு நம்ம எந்த சேஞ்சஸ் கொடுக்குறோமோ இங்கே கரன்சியில் போய் நம்ம வேறு மாதிரியான சேஞ்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல் கொடுத்தோம், நமக்கு இங்கே கரன்சியில் என்ன மாதிரி கரன்சி எனக்கு சிம்பிள் வேணுமோ டிஃபால்ட் கரன்சி என்ன வேணுமோ அதை கொடுத்தோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த ஷார்ட்கட் கொடுக்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஷார்ட்கட்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பர்சன்டேஜ். இப்போது ஆப்ரேட்டிங் மார்ஜினில் பார்த்தீங்கன்னா 0.5, 0.3 அப்படின்ட்டு டெசிமலில் இருக்குது. இதை வந்து எனக்கு பர்சன்டேஜில் கொண்டு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் எழுத்தி அந்த காலமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் பர்சன்டேஜ்னு உங்களோட கீபோர்டில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜில் இந்த டேட்டாஸ் மாறிடும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற இந்த டேட்டாஸ் பாருங்கள் 1 1 0 இப்படின்லாம் இருக்குது ப்ரைஸ் பர் யூனிட். ஆனால் இது 0 வேல்யூலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதை வந்து நம்ம டெசிமலில் கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது டெசிமலில் வந்துடும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் வி. இப்போது எனக்கு 2 டேபிள் இருக்குது, இந்த டேபிளில் இருக்க ஃபார்மேட் இந்த டேபிள்லையும் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேபிளை கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த டேபிளில் ஃபார்மேட்டே இல்லாத டேபிளில் கொண்டு போய் வச்சு கண்ட்ரோல் ஆல்ட் அண்ட் தென் வி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படிங்கிற இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து அதில் ஃபார்மேட்ஸ்னு இருக்குது, அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் ஏற்கனவே ஒரு டேபிள் இருக்கோ அந்த டேபிள் மாதிரியே இன்னொரு ஃபார்மேட் வந்து தான் ப்ளேஸ் ஆகுமே தவிர டேட்டாஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகாது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஓ ப்ளஸ் ஐ ஆர் ஏ. இந்த ஷார்ட்கட் நமக்கு இங்கே இருக்கிற டேட்டாவை ஆட்டோ ரீஅரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். அதாவது இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, இந்த செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹேஷஸ் மட்டும் தெரியும், ஆனால் இந்த செல்லை கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கிறது தெரியும். ஸோ இதை ஆட்டோ ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக இப்படி கிளிக் பண்ணி நவுத்திட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக கண்ட்ரோல் ஏ கொடுங்க, எல்லா டேட்டாவுமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட், செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஆல்ட் ஹெச் ஓ ஐ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ரீஅரேஞ்ச் காலம் ஆகிடும். அதுக்கடுத்தது அதே ஆல்ட் ஹெச் ஓ ஏ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோவும் கரெக்ட் ஆகிடும். இப்படி நம்மளோட ரோ அண்ட் காலம் சைஸை ஈஸியாக
ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் வி ப்ளஸ் ஜி. இந்த ஷார்ட்கட் நம்மளோட டேட்டாவில் இருக்க கிரிட் லைனை எலிமினேட் பண்ணும். ஆல்ட் ப்ளஸ் டபுள்யூ வி ஜின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக மாறிடும், அந்த கிரிட் லைன் இல்லாமல். மறுபடியும் உங்களுக்கு அந்த கிரிட் லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எகெயின் ஆல்ட் ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் வி ப்ளஸ் ஜி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு கிரிட் லைன் ஆன் ஆகிடும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஜீரோ ஆர் 9. உதாரணத்துக்கு இங்கே ப்ரைஸ் பர் யூனிட்னு இருக்குது. இந்த ப்ரைஸ் பர் யூனிட்டில் பாருங்கள் $1, $1, $0 இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த செல்லை கிளிக் பண்ணும்போது உங்களோட ஃபார்முலா பாரில் அதனோட வேல்யூ என்னன்னு தெரியும். பாருங்கள் 0.4 காமிக்குது. அதே மாதிரி $1 கிளிக் பண்ணும்போது எனக்கு 0.5 வருது. ஸோ இதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏற அழுத்தி இந்த என்டையர் காலத்தையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா இதனோட டெசிமல் பாயிண்ட் என்னவோ அந்த டெசிமல் பாயிண்ட் வந்துடும். இன்னொரு டெசிமல் பாயிண்ட்டும் எனக்கு தெரியணும் அப்படின்னா சேம் ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஜீரோ. எகெயின் இன்னொரு டெசிமல் பாயிண்ட் வேணும் அப்படின்னா ஆல்ட் ப்ளஸ் ஹெச் ப்ளஸ் ஜீரோ. இப்படி எத்தனை டெசிமல் பாயிண்ட் உங்களுக்கு வேணும்னாலும் இந்த ஆல்ட் ஹெச் ஜீரோ அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆல்ட் ஹெச் 9 அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் பாயிண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் ஷிஃப்ட் F2 கமா ஆல்ட் ப்ளஸ் டவுன். இப்போ எனக்கு இந்த டேட்டாவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா இதை நான் நோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஷிஃப்ட் F2 அழுத்தினோன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆனோடனே எனக்கு என்ன மாதிரியான டேட்டாஸை வந்து இதில் மேனிப்புலேட் பண்ணுமோ அதை நான் நோட்ஸாக இங்கே எடுத்து வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இந்த டேட்டாவை கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் இதில் வேணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கணும், அந்த சேஞ்சஸை நம்ம இதில் ஈஸியாக ஃபீட் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ட் ப்ளஸ் டவுன் ஏரோ கீயை பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு இந்த பெவரேஜ் பிராண்டில் கீழே கொண்டு வந்து எனக்கு கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தேன்னா மேலே இருக்கிற டேட்டா கீழே காப்பி ஆகும். ஆனால் அதுக்கு பதிலாக எனக்கு இங்கே இருக்கிற கொக்கோ கோலா, டெசைன் வாட்டர், ஃபேண்டா இப்படி ஏதாவது ஒரு டேட்டா மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் ஆல்ட் டவுன் ஏரோ அழுத்தணும்னா எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த ஆப்ஷன்லேருந்து எனக்கு எந்த டேட்டா வேணுமோ அந்த டேட்டாவை நான் ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல் ஷார்ட்கட்ஸ் ஃபார் எக்ஸல் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுனாவோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.